பீகாரில் இருக்கக்கூடிய பகவான்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழக்கத்துக்கு மாறாக ஒரு ஃபோன் கால் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதில் நாங்கள் ரொம்பவே மோசமான ஒரு கொலகாரனை பிடிச்சி வச்சுருக்கோம், உடனே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட சம்பவ இடத்துக்கு போகிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த ஒரு கேஸ் அவங்களோட வாழ்க்கையிலேயே பார்க்காத மறக்க முடியாத ஒரு கேஸாக இருக்கும்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. 2007 பீகாரியை அதிர வச்ச 8 வயசான இந்தியாவின் மிக சிறிய சீரியல் கில்லர்னு சொல்லப்படுற அமர்தீப் சதாவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த அமர்தீப் சதா? இந்த அளவுக்கு மோசமான கொடூரமான கொலகாரன்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணா? நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன் திக் திக் நிமிடங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அமர்தீப் சதா 1998 பீகாரில் இருக்கக்கூடிய பகுசாரி அப்படிங்கிற இடத்துல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறான். சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அவங்க அம்மா அப்பாவுக்கு பையன் பிறந்ததில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அமர்தீப் சதா மற்ற பசங்களை மாதிரி ரொம்பவே குறும்புத்தனமாக இருந்தாலும் ஏழ்மை காரணமாக அவனுக்கு நண்பர்கள்னு யாருமே கிடையாது. இதனால் ரொம்பவே வருத்தப்படுற அமர்தீப் தனிமையிலேயே வளர ஆரம்பிக்கிறான். இந்த நிலைமையில் அமர்தீப்க்கு 7 வயசு இருக்கிறப்போ அவனுடைய அத்தை மீனா தன்னுடைய 6 மாத குழந்தையோட அவங்க வீட்டுக்கு வராங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனில் வேலை கிடைச்சதால தன்னுடைய குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போக பயமாக இருக்குது. அதனால் எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன், அது வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அவங்க அம்மா இது முடியாதுன்னு மறுத்துருக்காங்க. ஆனால் முதல் மாதம் சம்பளம் வந்த உடனே நான் உங்களுக்கு ஏதாச்சும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைய அவங்க வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் அமர்தீப்பை குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அப்போது வீட்டில் தூங்கிட்டு இருந்த குழந்தைய பார்த்த 7 வயசான அமர்தீப்க்கு ரொம்பவே மோசமான சிந்தனைகள் வர ஆரம்பிக்குது. உடனே தூங்கிட்டு இருந்த அந்த குழந்தையோட காதை அமர்தீப் திருக ஆரம்பிக்கிறான். இதனால் வலி தாங்க முடியாமல் அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. குழந்தையோட அழுகிற சத்தத்தை கேட்டு அமர்ஜித் ரொம்பவே ரசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தன்னுடைய கையால் அந்த குழந்தையோட கழுத்தை நெரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு எழுந்த அந்த குழந்தைய தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண்ணைக்கு கொண்டு போயிட்டு அந்த சின்ன குழந்தையோட தலையில் ஒரு பெரிய கல்லை போட்டு கொலை பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க செங்கலை எடுத்து திரும்பவும் அந்த குழந்தையோட தலையில் பலமாக அடிச்சிருக்கான். இறந்து போன அந்த குழந்தைய அங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டில் இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மார்க்கெட்லேருந்து திரும்பி வந்த அவங்க அம்மா வீட்டில் குழந்தை இல்லாததை பார்த்துட்டு அமர்தீப் கிட்ட எங்கே குழந்தைன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அமர்தீப் சிரிச்சுட்டே நான் குழந்தைய கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க அம்மா அவனை நம்பாமல் குழந்தைய எங்கே வச்சிருக்கேன்னு திரும்பவும் கேட்டிருக்காங்க. உடனே அமர்தீப் தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண்ணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே தான் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே பதறி போன அவங்க அம்மா அந்த இடத்த தோண்டி பார்க்குறப்போ மண்டை உடஞ்ச நிலையில் குழந்தை இறந்து கிடந்திருக்கு. எதனால் இப்படி பண்ண அப்படின்னு அமர்தீப்பை பார்த்து கேட்டப்போ அவன் சிரிச்சுட்டே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அமர்தீப்போட அப்பாவும் அம்மாவும் அவனை கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க. அதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. மறுநாள் தன்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு போக வந்த மீனா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. இந்த விஷயத்த வெளியே சொல்ல வேணாம், அவன் சின்ன பையன், இதனால் அவனோட வாழ்க்கையே பாதிக்கும் அப்படின்னு அமர்தீப்போட அம்மா மீனா கிட்ட எவ்வளவோ சொல்லி கடைசியாக ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த ஒரு சம்பவம் தான் அமர்தீப் தொடர்ந்து 2 கொலைகளை செய்கிறதுக்கான காரணமாக அமையுது. இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள் கழித்து அமர்தீப்போட அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இது உன்னோட தங்கச்சி அப்படின்னு அமர்தீப் கிட்ட அவங்க சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அமர்தீப்புக்கு பயந்து அவங்க அம்மா தினமும் நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில் ஒரு நாள் அமர்தீப்போட அம்மாவும் அப்பாவும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது
வெளியில் விளையாடிட்டு வந்த அமர்தீப்பை பார்த்து கட்டலில் இருந்த குழந்தை சிரிச்சிருக்கு. இதை பார்த்த அமர்தீப் குழந்தைகிட்ட போயிட்டு அந்த குழந்தையோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான். குழந்தையுடைய சத்தத்தை கேட்டு எழுந்த அவங்க அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக குழந்தைய தூக்கியிருக்காங்க. ஆனால் குழந்தை மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்ததை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து அமர்தீப் கிட்ட நீ என்ன பண்ண குழந்தைய கொன்னுட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அமர்தீப் திரும்பவும் சிரிச்சிட்டே ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கான். கதறி அழுது அவங்க அம்மாவோட சத்தத்தை கேட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அமர்தீப்போட அப்பா திரும்பவும் இவன் சின்ன பையன், இதனால் இவனோட வாழ்க்கை பாதிக்கப்படும்னு, இது எங்களோட குடும்ப பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவங்க செஞ்ச ரெண்டாவது மிகப்பெரிய தப்பு. அமர்தீப்க்கு 8 வயசு இருக்கிறப்போ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவி தன்னுடைய 8 மாத குழந்தைய அங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படுக்க வச்சுட்டு ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. திரும்பி வந்து பார்க்குறப்போ குழந்தை இல்லாததை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே குழந்தைய எங்கே தேடியுமே கிடைக்கல. கடைசியாக அமர்தீப் மேலே எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அமர்தீப்பை கூப்பிட்டு கேட்டப்போ நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைய புதைச்ச இடத்துக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்கான். உடனே பதறி போய் அந்த ஊர் மக்கள் அந்த இடத்த தோண்டி பார்த்தப்போ குழந்தையோட மண்டை உடஞ்ச நிலைமையில இறந்து போயிருக்கு. உடனே பகவான்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நாங்கள் ஒரு மோசமான கொடூரமான கொலகாரனை பிடிச்சு வச்சிருக்கோம்னு அந்த ஊர் மக்கள் அமர்தீப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் அமர்தீப்பை கைது செஞ்சு விசாரித்த போலீஸ் இதற்கான காரணத்தை அவங்ககிட்ட கேட்டப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சும்மா தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அமர்தீப்பை செக் பண்ண டாக்டர்ஸ் அவனுக்கு கண்டக்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேர் டிஸார்டர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிஸார்டர் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதான். தன்னை விட பலவீனமாக இருக்கிறவங்கள கொலை செய்யணும்னு நினைப்பாங்களாம். அமர்தீப்பை பற்றி இப்போ கூட வெளியே சொல்லாமல் இருந்திருந்தா ஃப்யூச்சரில் அவன் ஒரு பெரிய சைக்கோ கொலகாரனாக மாறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அமர்தீப் மேலே வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க. ஆனால் வயசு மற்றும் மனநிலை காரணமாக அவனுக்கு தண்டனை எதுவும் இல்லாமல் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் 3 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியவும் வந்திருக்கான். இப்போது 22 வயசு ஆகிற அமர்தீப் எங்கேயோ திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல. சின்ன வயசுலேயே அமர்தீப் ஒரு சீரியல் கில்லர் ஆகிறதுக்கு அவனோட பேரண்ட்ஸும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ஏன்னா முதல் கொலை செஞ்சப்பவே அவனை பற்றி போலீஸில் சொல்லியிருந்தா அனாவசியமாக 2 குழந்தைங்க இறந்து போயிருக்காது. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 7 வயசு சிறுவனால் ஒரு குழந்தையோட கழுத்தை நெரிச்சு அதை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கான நாலேஜ் அவனுக்கு இருக்குமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நிஜ சம்பவத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். திக் திக் நிமிடங்கள்.